வணக்கம், நான் உங்க பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு செம்மையான டாபிக். என்ன அப்படின்னும் போது, நிறைய பேருக்கு பசுமை தோட்டக்கலை யூடியூப் சேனல்ல பிளான்ட் வந்து சேல் பண்ணுங்க, ஆன்லைன்ல சேல் பண்ணுங்க, நாங்க வாங்கிப்போம், நீங்கள் விற்கிறத மட்டும் தான் பெண்டிங்க, நான் வாங்குறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிளாக் போட்டிருப்பேன், நான் வந்து பெங்களூர் போகிறேன் அப்படின்ட்டு. பெங்களூர் எதுக்காக வந்தேன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்காக செடி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ வாங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, செடிகள்லாம் ரொம்ப 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 சீப்பாக கிடச்சிது. சரி ஓகே, அப்படியே ஒரு நர்சரியை பேசி வாங்கிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நர்சரியை பேசி வாங்கியாச்சுங்க. ஸோ மகாபிரபு, நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா? ஸோ அந்த நர்சரி வாங்கியிருக்க நர்சரி வந்து எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன செடிகள்லாம் வச்சிட்ருக்காங்க உள்ளார, அதை நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நான் எவ்வளோ காசு இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்லேயே நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வாங்குவாங்க, உங்களுக்கும் தேவைப்படும் செடிகள்லாம். என்னென்ன செடிகள்லாம் வேணும், எவ்வளோ செடிகள்லாம் வேணும்ன்ட்டு ஒரு லிஸ்ட்டை ஒன்று பெருசாக போட்டுடுங்க. நம்ம நர்சரியில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நர்சரி தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரி வாங்க போகலாம். இதுதான் பசுமை தோட்டக்கலை நர்சரி. பில்டப் பண்ணுறணும், பீலாக வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே ஒத்து பார்க்கணும். எல்லாருக்குமே பொதுவாகவே இந்த நர்சரிக்குள்ளே என்ட்ரி ஆனாவே வச்சிருக்கிற செடி என்னென்னா கேக்டஸ் தான் வச்சுருப்பாங்க. நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேக்டஸ் மொத்தமாகவே வாங்கிட்டேங்க. வாங்க, ரொம்ப பெரிய நர்சரி வாங்கியிருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பக்கவாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ செடி மட்டும் வாங்கலை, இங்கே இருக்கிற பாட்டு எல்லாமே சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டுங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லாமே ஃபுல் செட்டில்மெண்ட் கேஷாக கொடுத்தாச்சு. ஸோ இந்தியாவில் தான் நம்ம கேக்டஸ்க்காக வாங்கியிருக்கிறது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே காம்போ பேக்கை வாங்கியிருக்கோம், சிங்கிள் பேக்கை வாங்கியிருக்கோம். நம்ம இந்த சக்குலண்ட், இந்த சக்குலண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு 80 ருபீஸ் இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. இந்த சக்குலண்ட் மாதிரி இருக்குது. கேக்டஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கோம் நிறைய. ஸோ எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நர்சரி காசு கொடுத்து வாங்கினால எல்லாம் மைண்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சுங்க, காசு என்ன முடியல, எல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்லதாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்டா. பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன் இருக்குது இதுக்குள்ளார. அடுத்தது இங்கே பாருங்கள் கேபேஜ் மாதிரி இருக்குது பட் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்டஸ் சக்குலண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செராமிக் பாட்டில் ஒரு புத்தா சிலையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது ஜேட் பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி சக்குலண்ட் வச்சு எவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்குது பாருங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வரும்போது கேக்டஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரு 150 இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்குறோம். அதுக்கப்புறத்துல வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி. ஸோ லீஃப் தனியாக வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சரியில் போன்சாயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க, இது தாங்க. ஸோ லேஸ் வெயிட், ஸோ அப்படியே ஒரு ஒரே விரலில் எடுத்துக்கலாம் பொழுது, ஒன்றுமே இல்லை, வெறும் கோகோ பிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பாருங்கள், ஒண்ணுமே இல்லைங்க, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு மெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். அங்க இந்த செடியை பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோ பீட் ஒன்லி, ஓனர் இல்லை பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய மரத்தை இறைச்சி ஒரு கைகள் தூக்க முடியுமா? ஸோ பாகுபலியோட தம்பி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்குலண்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து ப்ராபிகேட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாட்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம், எல்லாமே செராமிக் பாட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்
கம்மியாக இருக்குங்களாம். இது 100 ரூபீஸ், 150 ரூபீஸ். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது, இது எல்லாமே வந்து 150 ரூபீஸ் இருக்கு. 250 ரூபீஸ் நல்லா இருக்கு. 600 ரூபீஸ். அடுத்தது இந்த இப்படி மாட்டி வைக்கிறதுக்காக செடிலாம் வச்சு வைப்பாங்க, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ 180-200 ரூபீஸ் இருக்கு. 180 எங்கேயாச்சும் ஆன்லைனில் கிடைக்கிறா பாருங்கள். ஸோ பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ 180-150 இந்த மாதிரி சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு நீங்கள் பாருங்கள். இதில் பிடிக்கும் ஒரு ஒரு டிராக்டர் மண்ணே பிடிக்கும் போல இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகிறோம். ஸோ எவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்கு பாருங்களே. ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. அண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த போட், இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேங்கிங் பேஸ்கட் இருக்கிற பாட்டுக்கு வந்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுட்டோம். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்களாம் பார்க்காத ஒரு செடி, இதை யாராவது எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி சேல் பண்ணித்தரேன். அப்படி என்ன செடி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கு பாருங்கள். என்னடா செடி இது பேர்? மான்ஸ்டரா ஆல்பா. மான்ஸ்டரா ஆல்பா, ஆல்பானா ஒயிட் கலருங்க. அதில் வந்து ஒயிட் கலர் யாருக்காவது இருந்தாலோ யாரோட நர்சரியில் பார்த்தாலோ ஸோ கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னு வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் 12,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸ் 12,000 ரூபாங்களாம். இந்த பிளான்ட் எங்குமே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்குங்க. அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஒயிட் கலர், அதாவது ஒரு பாதி இலை அந்த கலர்லேயும் பாதி இலை இந்த கலரில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்குது. இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், 10,000 ரூபா தரேன், நானே வாங்கிக்கிறேன். நான் வந்து 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன செடின்னு தெரியல, பட் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ஸோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இன்சுலின் பிளான்ட்டில் எல்லாமே முட்டுக்கள் வந்துருக்கு. பாருங்களேன் வரல, சுத்தமாக வரல. அப்படியே வரும்போது அங்கே மேலே பாருங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் ஆட்டையை போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செடிக்கெல்லாம் பதியம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இன்டோர் பிளான்ஸ் நிறைய இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியல, ஹெலிகார்னியா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டோ அதே பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அந்த என்ன செடிகள்லாம் பார்த்தோமோ அந்த செடிகள்லாம் இங்கே பதியம் போட்டு க்ரோ பேக்கை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த இடம் இதுதான். ஸோ இதே நம்ம ஊராக இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த ஊரில் எடுத்தால் என்னடா செடியெல்லாம் ஆட்டையை போடலையே, ஆட்டையை போடலையே அப்படின்ட்டு. இங்கெல்லாம் வந்து ஆட்டையெல்லாம் போடக்கூடாது, சீப்பா இருக்கு பிரைஸ். ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். தவறான விஷயங்களை யூடியூபில் பரப்ப வேண்டாம். பசுமை தோட்டங்களை திருடுகிறான் என்று இங்கே பாருங்க. ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பிளான்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது பாருங்களேன். எவ்வளோ கலர்ஸ் சூப்பராக செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் இந்த இடத்துல வச்சுட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா
இந்த குட்டி அள்ளி நிறைய பேருக்கு தேவைப்படும், அதுவும் இங்கே தான் இருக்குது. இது பார்க்கறதுக்கு புதினா செடி மாதிரியே இருக்குது, பட் புதினா செடி இல்லை, எடுக்க முடியலங்க. இது வந்து பேபி டிஎஸ்ஸா? ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டிஎஸ் சொன்னாங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லாட் ஆஃப் பிளான்ஸ் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா செடிகள்லாம் வாங்கலைனாலும் அப்படி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பார்ட்டில் என்ன அப்படின்னா இந்த பக்கம் வாங்க. மோஸ்ட்லி இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்ம ஊரில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 1500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு பார்ட்டு. இதில் தாங்க இருக்குது கோகோ பீட் வச்சு நல்லா ஒரு அந்த இறந்த மயம் கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த வலையில் வச்சு கட்டி வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்ல தெரியும். ஏன்னா அந்த வலையை தான் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ செம்மையாக அப்படியே இருந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் இந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல, பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரொம்ப சீப் சீப் சீப். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொலைபேசி இங்கே பாருங்கள் எவ்வளோ கேக்டஸ் இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சு சூப்பராக க்யூட்டாக இருக்குது. ஆந்தூரியம், ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆந்தூரியம் பிடிச்சிருக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா பிடிக்காததுக்கான ஒரே காரணம் அதனோட ப்ரைஸ் 400 ரூபீஸ். எல்லாருக்குமே பொதுவாக ஒரு செடி வாங்குகிறோம் அப்படின்னா அது மதர் பிளான்ட்டுன்னு ஒன்று தேவைப்படும். அந்த மதர் பிளான்ட்டை வளர்த்தா தான் நம்மளுக்கு நிறைய செடிகளை உற்பத்தி செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே ஸ்நேக் பிளான்ட்டு. ஸோ எவ்வளோ வளர்த்துட்டுருக்கான்னு பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயுமே எவ்வளோ செடிகள் அங்கே இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி எல்லாமே கிளைச்சி இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான போது என்ன பண்ணலாம்னா இப்படி அழுக்க பிடுங்கி ஒரு 4 செடியை வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ வாங்க அப்படியே அந்த சைட்லாம் இன்னும் நிறைய ஸ்நேக் பிளான்ட்ல வெரைட்டிஸ் வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்ல சின்ன சின்னதாக பார்த்துருப்போம். மோஸ்ட்லி இந்த மாதிரி குட்டி செடிகளாக இருக்கும். இந்த குட்டி செடியை வச்சோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன செடியை வந்துடும். ஒரு நர்சரியில் ஒரு எப்படி சொல்கிறது பெரியால் ஆகணும்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெருசாக ஆகிடலாம். வெளியிலேருந்து ஒரு செடியை வாங்கி நீங்கள் வளர்க்குறத விட இந்த மாதிரி நம்மளோட நிலத்தில் கொஞ்சம் செடிகளை வளர்த்துருங்க. ஒரு செடி ஒரு 4 செடி ஆச்சுன்னா நம்ம 4 செடியாக சேல் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. செடிகளை பக்கா மெயின்டெனன்ஸ் அப்படியே போகிற ஒரு லெவல் பார்த்துருங்க. அப்படி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்பைடர் மாதிரி அங்கங்கே கால் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதை மட்டுமே நீங்கள் இப்படி தனியாக எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட முடியும். ஸோ இவ்வளோ பெரிய செடியை ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு குத்தி செடி போதும், நம்ம அப்படியே எடுத்து வச்சிருவோம். சரி வாங்க அப்படியே போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ பாம்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, எல்லாம் தனித்தனியானாலும் சொல்லிட்டு இருந்தா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதே சிலோன் கோல்டு தான், சிலோன் கோல்டுங்களா இது போச்சு குறைஞ்சி போச்சு. ஸோ நம்ம அப்படியே தெரியாமல் அப்படியே வச்சுருங்க, அப்படியே விட்டுடுவோம், தெரிஞ்சால் சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடி நிறைய இருக்குங்க இந்த இடத்துல. க்ரீன் க்ரீன் கலர் இது. வாங்க 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 வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேக்டஸ் வெரைட்டிஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக்டஸ் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரே வெரைட்டி மட்டும் எவ்வளோ செடி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, அதை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. இதுலேயே மொத்தம் 2 கலர் இருக்கு போல இருக்கு. இது ஒன்று தனியாக இருக்குது பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. நம்ம கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் அங்கே பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல இன்னும் மணி பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க.
ஸோ இதெல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மணி பிளான்ட்டுங்க. அதனால் அந்த க்ரீனிஷை எங்கள் பாரு ஏற்றி விட்டுருப்பாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மணி பிளான்ட் மொத்தமாகவே இந்த இடத்துல இருக்குது. சரி ஓகே, நம்ம அடுத்த போர்ஷன் பண்ணார். இது சிலோன் கோல்டு ஃபிலோடென்ட்ரானு வயிறு பிள்ளைங்க எப்படி இருக்கா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த கோபேக்லாம் மண் நிரப்புறாங்க போல இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா செடிகளையும் பதியம் போடுறதுக்காக இங்கே இருக்கிற மண்ணை தான் யூஸ் பண்ணி பதியம் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே செடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செம்மண் யூஸ் பண்ணுங்க. செம்மண் யூஸ் பண்ணால் போதும், செடிகள் நல்லா வளர்ந்து வரும். அடுத்து வாங்க, நம்ம ஒரு முக்கியமான பொருளை பார்க்க போகிறோம். இது பேர் என்ன? கடல் பாசியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி. எதுக்காக அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக. இந்த மணி பிளான்ட்லாம் வளர்த்துட்டு சென்டரில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, அதில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. கோகோ பீட் வைப்பாங்க சில பேர். இந்த மாதிரி நல்லா காஸ்ட்லியாக வேணும்னா இது மாதிரி என்னது இது கடல் பாசி, கடல் பாசி வச்சுப்பாங்க. சரி வாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா. இதெல்லாம் வந்து நாட்டு வெரைட்டி இல்லை, எல்லாமே ஹைப்ரிட். பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, அந்த பக்கத்துலையும் இருக்குது கொஞ்சம். ஸோ இதெல்லாம் விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் ஒரு சம்பவம் செய்வேன். ஐயோ ஐயோ, இங்கே பாருங்கள், இதோ சுரக்காய் பாருங்கள், எவ்வளோ பெரிய சுரக்காய் இருக்குது. வேஸ்ட்டை கீழே போட்டுட்ருக்காங்க, சீட்ஸ்க்காக போட்டிருப்பாங்கண்ணா. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ப்ளீடிங் ஆர்ட். ப்ளீடிங் ஆர்ட்டுங்களாம். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். வந்து பாருங்கள், கிட்ட வந்து பாருங்கள். இது இவ்வளோ செடி வளர்த்து இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடிகளை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆர்ட்டில் வந்து ரத்தம் வருது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.